பேச்சு படம் ரொம்ப நல்லா இருக்கு. பாலசரவணன் அவர்களுடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட இயக்குனர் வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்ல இவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு படத்தை கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். விஎஃப்எக்ஸ்லேருந்து எஸ்எஃப்எக்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் படத்துக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ஒரு பயமுறுத்துற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு த்ரில்லர் மூவி எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு லேக் எங்கேயுமே இல்லை. படம் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் பார்க்கலாம். இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு படத்தை வந்து ஒரு கேரக்டர் இன்ட்ரோ வந்து நம்ம அப்படி தானே கொடுக்க முடியும். ஒரு கேரக்டர் எதுக்காக படத்துக்குள்ளே வராங்க, எதுக்காக அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, இதெல்லாம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக படத்தில் என்ன ப்யூர் ஹாரராக இருக்குது, அதான் கரெக்டாக நம்ம பேய் படம்னு சொல்ல வந்திருக்காங்க. அது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அன்வான்டாக எதுவும் இல்லாமல் கரெக்டாக யூஸ் பண்ணிடுறாங்க. அது ரெகுலராக உள்ள ஒரு ஹாரர் மூவி மாதிரி இல்லாமல் ஒரு நல்லா இருக்கு ஒரு ஜானராகவே. ஆ, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அந்த மாதிரி எதுவுமே. ஆஹா, ப்யூர் ஹாரர் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு லீடாக ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. கரெக்டாக அது டேக் ஓவர் பண்ணிடுற படம் ஃபுல்லாகவே சூப்பராகவே பண்ணியிருக்காரு. இவங்க காயத்ரி சங்கர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் முக்கியமாக நல்லா இருந்துச்சு. கேட்கும் போதே ஒரு ஹோல்ட் பண்ணுச்சு ஆடியன்ஸ். அது இது அதான் நான் சொன்ன மாதிரி, இப்போ ரெகுலராக நம்ம நிறையா மூவி பண்ண சின்ன வயசில் நிறைய பேர் படம் பார்த்துருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு யூனிக் ஸ்டைல அவங்க பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ப்யூர் ஹாரராக இருக்கும். பயந்தேனா ஆக்சுவலாக நிறைய பே படம் எனக்கு அங்கங்கே அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னால பயம் வந்துச்சு. ஏன்னா படம் ஃபுல்லாக டேல தான் போகுது, நைட்டே இல்லை பெருசாக. ஏன்னா இப்போ பே படம் தான் மோஸ்ட்லி நைட்டில் தான் பார்த்துருப்பாங்க. டேலேயே போகுது, ஆனால் டெய்லியுமே அங்கங்கே நமக்கு அந்த பயம் இது கொடுக்குறாங்க. ஏன் எண்டிங்கில் ஒரு பயங்கரமாக ட்விஸ்ட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா தெரியும். அது படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கண்டிப்பாக த்ரில்லிங்காக போகுது. ஆமாம், ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பயங்கர ஸ்பீடாக போகுது மூவி. மியூசிக்லாம் சூப்பராக இருக்கும். மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், டெக்னீஷியன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தாங்க. ரொம்ப படம் ஃபுல்லாகவே ஓவரால் நல்லா இருந்துருக்கு. பேய் படம்னும் போது அதுக்கு எடுத்த ஜானரை வந்து கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. கிளைமேக்ஸு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும் கிளைமேக்ஸில், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்ன சூப்பராக பண்ணியிருக்காரு. வழக்கமாக காமெடியில் தான் பார்த்துருக்காங்க. அவரை ஒரு ஆக்டிங்காக சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் அதெல்லாம் அது பெருசாக பார்க்க தாராளமாக பார்க்கலாம். அது நான் சொல்லிட்டேன்னா படம் பார்க்கணும்னு அவசியமே இருக்காது. ஆனால் வந்து பாருங்கள், ஒரு ஜாலியாக இருக்கும். ஒரு பேய் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இது கரெக்டான படமாக இருக்கும். பின்னிட்டாங்க, அவுட் ஆஃப் 4.5 கொடுக்கலாம். நான் பேச்சு படம் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணே. ஆமாம், ஆ நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் தான் இருந்தார் அவர் வந்து பாலசரவணன் வந்து தான் உயிரும் மதிப்பை இது பண்ணிவிட்டு அவங்கள போய் காப்பாற்றுறதுக்காக போகிறாரு. அங்கே பேய் வந்து காமிக்கிற சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருந்து. ஆமாம், ட்ரெக்கிங் போகிறாங்கல்ல, இது கிராமத்தில் வில்லேஜ்லலாம் இது தடைப்பட்ட செய்த பகுதியிலலாம் சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த வயசில் போகிறவங்க வந்து அதெல்லாம் மீறி நம்ம எதனா ஒன்று ஃபன் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே போய் மாற்றுறவங்க தான் இந்த விஷயம். அதை வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க படம். ஆ, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். டீசெண்டான படம், அது டீசெண்டாக இருக்குது. மியூசிக் நல்லா இருந்தது, கேமரா ஒர்க் நல்லா இருக்குது சார். படத்துக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ் அந்த ரெண்டுமே. ஆ, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டெலாம் நம்ம ரிவீல் பண்ணிட்டோம்னா படம் பார்க்குறவங்களுக்கு ட்விஸ்ட்டு இருக்குது சார். படத்துலேயே மெயினாக கிளைமேக்ஸே ட்விஸ்ட்டு தான், எதிர்பார்க்காததாக இருக்கும். ஆ ஆமாம் ஆமாம், நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வரல. படம் வந்து நல்லா ஜாலியாக போச்சு, கரெக்டாக என்டர்டெய்னராக இருந்துச்சு, நிறைய ட்விஸ்ட்டோடு இருந்துச்சு. ஆ, 8 தரலாம் 10 தரலாம். படம் வந்து நல்லா இருந்தது. நம்ம ரெகுலராக பேய் படம் நம்ம பார்த்துருப்போம், எப்பவுமே காமெடி பண்ணி பேய் பண்ணுறோம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து நம்ம பேய் படம் அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு வந்து கொலை பண்ணும். ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அந்த பகல் டைமில் பயமுறுத்துகிற மாதிரி ரொம்பவே எங்கேஜிங்கான சீன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் பாலசரவணன் வந்து ரொம்பவே பர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி இன்னும் 5 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் ட்விஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. படத்தில் சொன்னால் அது ஸ்பாய்லர் ஆகிடும். ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து அந்த ட்விஸ்ட் ரிவீல் பண்ணும்போது ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ் எல்லாமே சவுண்டிங்காகவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தது சீன்ஸ்.
எனக்கு ஓகே மாதிரி இடையில புரியல எனக்கு பயமுறுத்துறாங்க அப்படி கேட்குறீங்களா? இல்லை அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஒவ்வொரு டைரக்டருக்கும் வந்து ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கும் போது ஒரு வயசான பேய் கொலை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், அது அவங்கள்ட்ட பேஸ், அதுக்கான கதையும் உள்ளே இருக்குது, வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் அதை பிலீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, ஹாரர் த்ரில்லர். ட்ரெய்லர் பார்த்தா நான் வந்தேன், சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக என்கேஜிங்காக இருக்குது, சஸ்பென்ஸாக இருக்குது, நம்மளை அப்படியே கட்டி போட்டு உக்கார வச்சாங்க. அதுதான் முக்கியம். பயப்பும் இல்லை, ஆனால் செகண்ட் ஹாஃபில் சஸ்பென்ஸாக உட்கார வைக்கிறாங்க, என்கேஜிங்காக நம்மளை உட்கார வைக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே ஸ்பாயில் பண்ணல. டைரக்டர் சூப்பராக நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, எதுவுமே ஸ்பாயில் பண்ணாமல் டைரக்டர் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சவுண்ட் ஒர்க்கு, மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு பாலா சார். இன்னும் இது பெரிய 5 ஸ்டார் கேஸ்ட் போட்டிருக்காங்க, 5 பேருமே பெரிய ஆள் போட்டதுனால படம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இது பார்க்குறவங்க தான் தூக்கி விட்டுருக்காங்க. படத்தை சொல்ல வருதுன்னு இல்லை, சூனியம் இருக்கும். ஸோ ஒரு பாட்டி சூனியவாதியாக இருப்பாங்க. ஸோ அந்த அது எந்த அளவுக்கு எடுபடுதுன்னு பார்த்தா நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட்னா இதில் சூனியக்காரி தான் பேய் ஆக்சுவலாக. நடுவில் உள்ள நல்லா டெக்னிக்கலாக உள்ளே வச்சுருக்காங்க, டீட்டெயிலிங் நல்லா கொடுத்துருக்காங்க. சிஜி ஒர்க்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பர். கிளைமேக்ஸில் சம்மர் ட்விஸ்ட் இருக்குது, யாருமே எதிர்பார்த்து மாட்டாங்க. சம்மர் ட்விஸ்ட் இருக்குது கிளைமேக்ஸ். பிஜிஎம்னா சூப்பராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே த்ரில்லாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே த்ரில்லாக இருக்கும், என்கேஜிங்காக இருக்கும்.